இந்த இந்த உறவு என்பது திமுக அண்ணாதிமுக பார்க்கவே முடியாது. ஏன் அவங்க தவறும் தலைவராக இருப்பார், இவரும் தலைவராக இருப்பார். இங்கே தான் நீங்கள் தொண்டன் தலைவன், ரசிகர் மன்ற தலைவன் தொண்டன், இந்த உறவு விஜயகாந்த் கட்சிக்கு. அப்போது 2006 அவர் அரசியலாக மாறிய பிறகு தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்கத்து இயக்கம் விஜயகாந்த் நம்மோட கூட்டணி சேர்வாரா, இது திமுகவும் அதிமுகவும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2006 அரசியல் எப்படின்னா திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட், காங்கிரஸ் ஆதரவு ஆட்சியில் இருக்கு. ஆமாம், ஜெயலலிதா 4.75 வருஷம் போய் இருந்துச்சு. கொடநாடு ஏரிக்கு நடுவில் நீங்கள் சிந்து நதியின் இசை படகில் அந்த படகு ஓடினு உட்காந்துருச்சு. சரி, 4.75 வருஷம் அந்த அரசியல் பண்ணலை. திமுக அரசு, திமுக அரசு மீது சரியான வெறுப்பு, பெரிய வெறுப்பு. அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திமுக 2006-11 காலகட்டத்தில் முழுக்க முழுக்க விஜயகாந்துடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கு. ஆமாம், அப்போ அந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் சறுக்கிறார். சறுக்கலை, குடும்ப உறுப்பினர்கள் மூலம் தான் சறுக்கல் நடக்குது. எப்படின்னு கேட்டால், பிரேமலதா சுதீஷ், பிரேமலதாருடைய ராமச்சந்திரன் அதாவது சகோதரின் கணவர், இப்படி ஒரு குழு என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் இருந்த அரசியல் எங்கே எங்கே யார்கிட்ட வருது, குடும்ப அரசியல், குடும்ப அரசியலாக வருது. இந்த குடும்ப அரசியல் திமுக பலவீனமாக இருக்குது, திமுக இனி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த அரசியல் யார், அதிமுக தான். அதனால் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் நமக்கு ஒரு 50 MLA கிடைக்கும், 50 சீட்டு கிடைக்கும். இது இதுதான் இவர்கள் போட்ட தூண்டில், இதுதான் இவர் இவர்களுக்கு ஏற்பட்ட ஆசை. விஜயகாந்த் அதை தடுத்துருக்கணும், தடுக்கலை. தடுக்காம அதிமுகவோட கூட்டணி, இது பழைய குழப்பமான கூட்டணி. நீங்கள் விஜயகாந்த் லிஸ்ட் கொடுக்குறாரு, எங்களுக்கு இந்த சீட்டெல்லாம் வேணுமே, அதெல்லாம் அதிமுக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எதிர்பார்க்குது வருதோ அவர்கள் இருவரும் திராவிட கட்சிகளின் தீர்மானிக்கும் சக்தி விஜயகாந்த். அப்போ ஜெயலலிதா என்ன நினைக்குது, திமுக கூட போயிடக்கூடாது. திமுக என்ன நினைக்குது, ஜெயலலிதா கூட போயிடக்கூடாது. யார் போனாலும் அதிக வலுவா மாறி, ஆனா ரெண்டு பக்கமுமே போகாம தனியாவே நின்றுக்கணும். அதுதான் அதுதான் அப்படி நின்றுதான் அந்த மக்கள் அங்கீகரிச்சிருப்பாங்க விஜயகாந்த. நான் தான் படிச்சு படிச்சு சொல்றேன், இன்னைக்கு நீங்க ராவுத்தரும் இல்லை, ராவுத்தர் இருந்திருந்தால், விஜயகாந்தோட ராவுத்தர் இருந்திருந்தா, நீங்க மதுரையில் ரயில் ஏறும்போது முதல்ல வந்து சுந்தரராஜன் தான், சுந்தரராஜன் கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் அடுத்து வந்தது யாரு, ராவுத்தர். ராவுத்தர், ராவுத்தரும் விஜயகாந்தும் விஜயராஜ் ரெண்டும் ரயில் வரும்போது நடித்த கதாநாயகன் தான், அது கம்மி. எந்த கேரக்டர் நடிக்கக்கூடாது, முயற்சி பண்ணுவோம். சென்னையில் விஜயராஜ், விஜயராஜும் இப்ராஹிம் ராவுத்தர், விஜயராஜ் என்கிற விஜயகாந்த், விஜயகாந்த் நடித்தா கதாநாயகன் தான், இல்லைன்னா மதுரைக்கு திரும்பிடுவோம். இப்படித்தான் பல சினிமா கம்பெனி ஏறி இறங்குறாங்க. ஏறி இறங்கியவர 90% யாரு, ராவுத்தர். ஜெயலலிதா கலைஞர் உயிரோடு இருந்த காலத்திலே இவர் அரசியலுக்கு அந்த துணிச்சலா வந்தார் பார்த்தீங்களா. அந்த ஒரு கரிஷ்மாட்டிக் வந்து இவருக்கு அந்த மக்கள் வழி அபிமானம் கிடைத்ததுனால மட்டும்தான். அதை எப்படி சார் அந்த துணிச்சலான ஒரு முடிவை விஜயகாந்த் எடுத்தார், எப்படி எடுத்தாருன்னா, 2000 நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு இயக்கத்தை மக்கள் தேட ஆரம்பித்தான். சரி, நீங்கள் ரஜினி அரசியல் வரலாறு வரலாறு பரபரப்பாக இருந்ததா நீங்கள், அப்போது ரஜினியுடைய வருகை பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ரஜினி ரசிகர் மன்றம் பூரா எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் மாதிரி மாறி அவ்வளோ பேர் எம்எல்ஏ ஆயிடுவாங்கன்னு பல மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் பூரா என்ன பண்ணாங்க, நீங்கள் மக்களோட மக்களாக நீங்கள் நட்பணி மன்றம் ஆரம்பித்தான். எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் எப்படி இருந்தோ அதே போல் ரஜினி ரசிகர் மன்றம் அவர்கள் கூட அப்படியே எம்எல்ஏ மாறிடுவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதான் ரஜினி செய்யலை, செய்யலை, செய்யலின்னு உன்னையும். அப்போ விஜயகாந்த்னு இருக்கிற ரசிகர் மன்றங்கள் பூரா நேராக தேர்தலில் களத்தில் குதிச்சிட்டான். ரஜினி தேர்தலாக கூடாதுன்ட்டார். 2000 இப்படி ஒரு தேக்கம், தேக்கம் வந்த பிறகு திமுக அதிமுகவுக்கு எதிராக அதே என்எல்சி ஏரியாவில், நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு ஏரியாவில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடியை போட்டுட்டு சுயேட்சி அவன் கலாயிருக்கிட்டான் விஜயகாந்துக்கு தெரியாமல். ஓகே, எங்க உள்ளாட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, எல்லா கவுன்சிலர் 500 ஓட்டு போட்டா கவுன்சிலர், ஆமா, வார்டு உறுப்பினர், வார்டு உறுப்பினர் அப்படி நிறைய போட்டு நிறைய பேர் ஜெயிச்சிட்டான். யார் எடுத்து, திமுக அதிமுக அதிமுக திமுக இருக்கிற வார்டு கவுன்சிலர் பெரிய ஜாம்பவனா இருப்பான். ஆமா, அவர்கள் எடுத்துட்டு விஜயகாந்த் கூடிய போட்டு ஜெயிச்சிட்டான். ஜெயிச்ச பிறகு அவ்வளவு பேர் வாழ்த்து வாங்கறதுக்கு நேரம் கோயம்பேடு கல்யாணத்துக்கு வர்றான். அப்போ அரசு கொடுக்குற அந்த வெற்றி சான்றிதழ் வாங்கி பாக்குறாரு. எப்ப நீ உன நான் பார்த்ததே இல்லையே, நான் உங்களை பார்த்துருக்கேன், எப்படிப்பா ஓட்டு மக்கள் ஓட்டு போட்டா ஜெயிச்சிட்டேன், இப்படி பல சர்டிஃபிகேட் வருது பாக்குறாரு. எல்லாம் வேன் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு 100 பேரை கொடியை கட்டிட்டு வந்தா வந்துடுறான். அவன் அரசியல் கட்சி அல்ல, விஜயகாந்த் ரசிகர் ரசிகர் பண்றான். இது 1000 மேற்பட்டவன் வரலாம்,
வருகிற பொழுதுதான் அவருக்கு நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சா என்ன ரைட், அரசியலை அவர் நாடிட்டு போல, அவர் அரசியல நாடிட்டு போல, அரசியல் அவரை தேடி வருது ரைட். இதுதான் அவருக்கு உண்டான அந்த லீடர், அதாவது தலைமை பண்பு. இவர் எப்படி தலைவராகிறார்னா நடிகராகவே இருக்காரு, ஆனால் கட்சி ரசிகர் மன்ற தலைவர் போறான், என்ன வரான், அரசியல் ஆயிட்டான். அரசியல் ஆயிட்டு 1000 மேற்பட்டவன் கோயம்பேடு கல்யாணத்துக்கு வர்றான், வந்து அந்த சான்றிதழ் கொடுக்குறான், தலைவன், ஊராட்சி தலைவன், பேரூராட்சி தலைவன், கவுன்சிலர், அவன் இவன். அப்போ தான் அவருக்கு அரசியல் ஆர்வம் வருது. வந்த பிறகுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்டு நீங்கள் 2006 தேர்தலில் சந்திக்குது, சந்தித்ததில் 7% வாக்கு வங்கி எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆன பிறகு இவருடைய கோஷமே என்ன, திமுக அதிமுக நான் மாற்று, ஆண்டவனோடும் மக்களோடும் கூட்டணி, எவனோடும் கூட்டணி கிடையாது. இதுதான் டே இந்த மக்களுக்கு கிடைச்சாண்டா ஒரு தலைவன், திமுக அதிமுக மாற்றா கிடைச்சாண்டா ஒரு தலைவன், மக்கள் சந்தோஷப்பட்டான். இதுதான் நீங்க ரஜினி வரல, ரஜினி வந்திருந்தால் இந்த இடைவெளி தடுக்கப்பட்டிருக்கும். ரஜினி வராதனால அந்த ரசிகனுக்கு போற கட்சி தேவைப்படுது. திமுகவை எடுத்து எப்படி எம்ஜிஆர் ரசிகர் போற கட்சி ஆரம்பிச்சான், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவே இல்ல. எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான், மூக்க முத்து ரசிகர் மன்றம், எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான். இந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் போற எம்எல்ஏ எம்பி ஆயிட்டான். சரி, இதே போக்கு தான் விஜயகாந்த் நடந்தது. 29 யாரு, விஜயகாந்த் ரசிகர் மன்றம் தான். நம்ம சைக்கிள் பார்த்த சாரதி யாரு, இப்ப இருக்காரு மேல அவரும் விஜயகாந்த் பையன் நிக்கிறாங்க. யாரு அந்த பார்த்த சாரதி, விஜயகாந்த் ரசிகர் மன்ற எழும்பூர் பகுதி செயலாளர். அப்போ அவனை எப்படி கூப்பிடுவாரா, உடவாளன் தான் கூப்பிடுவார். என்ன காரணம், சின்ன பையன் வந்து பாக்குறாரு,